வணக்கம் மக்களே, நான் தான் ராகுல். வெல்கம் டு டி பிரேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெப்போ ரேட். ரெப்போ ரேட்னா என்ன? ஸோ எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ரெப்போ ரேட் பேங்க் ஆர்பிஐ கொடுக்குறாங்களா, ஆர்பிஐ பேங்க் கொடுக்குறாங்களா, யார் யாருக்கியா கொடுக்குறா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. நீங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம், பட் நிறைய தெரிஞ்ச கேள்விகளுக்கே நீங்க இன்டர்வியூல தப்பாதான் ஆன்சர் பண்றீங்க. ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இன்னைக்கு ரெப்போ ரேட் என்னன்றது சிம்பிளா எப்படி சொல்றதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரெப்போ ரேட்னா என்னன்றதை பேசிக்கா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரெப்போ ரேட் இஸ் கிவன் லோன் டு பேங்க், அதாவது ஆர்பிஐ கிவன் சாரி ஆர்பிஐ இஸ் கிவிங் லோன் டு பேங்க் டு மீட் த ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸ். அதாவது ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்கு காசு கொடுக்குறாங்க, அந்த கமர்ஷியல் பேங்கோட ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக ஆர்பிஐ அந்த கமர்ஷியல் பேங்க்குக்கு காசை கொடுக்குறாங்க. இதுதான் ரெப்போ ரேட். ஸோ ரெப்போ ரேட்டோட பர்சன்டேஜ் என்னன்றதுலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நவ்வடேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்ல ரெப்போ ரேட்டோட விஷயம் 5.75 to 5.40, ஸோ அது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ரெசென்ட்ல என்னன்றது எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ ப்ரெசென்ட்ல ரெப்போ ரேட் என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அது ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ரெப்போ ரேட் என்னன்றதை நீங்க ஜஸ்ட் பாத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கானா. ஸோ என்ன கேட்டீங்கன்னா கான்செப்ட் ரொம்ப முக்கியம், அதுதான் கேட்பாங்க உங்ககிட்ட. ஸோ பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் அதெல்லாம் நீங்களே வாய் விட்டு மாட்டிக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உங்களை கேட்டா மட்டும் பதில் சொல்லுங்க. ரெப்போ ரேட்னு கேட்டா ரெப்போ ரேட்னா என்னன்றதை சொல்லுங்க. சும்மா நீங்களே வந்து ரெப்போ ரேட்னா இது ரெப்போ ரேட்னா சொல்லிட்டே வந்து கடைசியில் நீங்களே ஒரு பர்சன்டேஜ் சொல்லி மாட்டிக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ரெப்போ ரேட் என்னன்னு கேட்டாங்க, ரெப்போ ரேட் இது இது கான்செப்ட் சொல்லி முடிச்சிருங்க, அவங்களே வேற க்வெஸ்சன் போயிடுவாங்க, ஓகேவா? சோ ரேஷியோ அதாவது பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா அப்போ மட்டும் நீங்க சொல்லுங்க மக்களே. ஓகே, இப்போ ரெப்போ ரேட்னா என்னன்றது நம்மளா தெளிவா நம்ம பார்த்தாச்சு. ரெப்போ ரேட் இஸ் அ டிஸ்கவுண்ட் ரேட், இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெப்போ ரேட் இஸ் அ டிஸ்கவுண்ட் ரேட் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டி. ரெப்போ ரேட் இஸ் ரெப்போ ரேட் இஸ் அ டிஸ்கவுண்ட் ரேட் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டி. சோ கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட டிஸ்கவுண்ட் ரேட் நம்ம சொல்லலாம். இதை பத்தி டீப்பா நம்ம கிளாஸ்ல தான் பாக்கணும், ரொம்ப லென்த்தியா போகும், டீப் டேக் கிடையாது. ஸோ ரெப்போ ரேட்டா என்ன நீங்க சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள், ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க்கு கொடுக்கறது ரெப்போ ரேட். புரிஞ்சிருச்சா? ஓவரா சிம்பிளா, இதுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதுலயே நான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் சொல்ல போறது இல்லை, தனி வீடியோவா போட்டுக்கலாம், கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, ஓகேவா? அடுத்து சேர்த்து படிக்காதீங்க, ஒரு நாள் இது ஒரு நாள் அது படிங்க, உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும். ஓகே மக்களே, ஸோ ரெப்போ ரேட்னா நம்ம இந்த வீடியோல பாத்துருக்கோம். ஸோ டீ பிரேக்கில் ரொம்ப டீப்பாலாம் நடத்த வேணாம்னு பார்க்குறேன். ஸோ இது போதும். ஸோ நம்ம வந்து எக்கனாமிக் கிளாஸில் நம்ம வந்து எஸ்எஸ்சி எலெக்ட் வீடியோ கோர்ஸ் பேக்கேஜில் இதை பற்றி தெளிவாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வேணுன்றவங்க அதில் வந்து பாருங்க, ஓகே மக்களே? ஓகே ஓகே மக்களே, நன்றி, வணக்கம், பாய் பாய். இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நேற்று நைட் வந்து நான் வந்து இந்த வீடியோ போட்டிருப்பேன், பட்ஜெட் பற்றி வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் தென் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எஸ்எஸ்சி வீடியோ கோர்ஸ் இருக்குது, வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. நாட் ஓன்லி ஃபார் எஸ்எஸ்சி, அது வந்து டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எல்லாருமே வாங்கிக்கலாம். அண்ட் தென் பேங்கிங் ஆஸ்பிரண்ட் எக்கனாமியில் ஸ்ட்ராங்காக ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ வாங்கி நீங்கள் எக்கனாமி மட்டும் பார்க்கலாம், ஓகே மக்களே? ஓகே ஓகே, இதுதான் சொல்ல நினச்சேன். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம், பாய் பாய் பாய். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் வரைக்கும் இருக்கு, லாஸ்ட் டேட் எனக்கு கரெக்டாக தெரியல, 14-15 தான் நினைக்கிறேன். ஸோ அது வரைக்குமே நம்ம வந்து பேங்கிங் அவேர்னஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பக்கத்துலேயே ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம செகண்ட் பிரேக்காவது பார்க்கலாம். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம், பாய் 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 பாய்.